வணக்கம் நண்பர்களே, உங்கள் நண்பன் சேனல்லேருந்து நான் உங்கள் கிருஷ்ணா. நாம் இன்றைக்கி பார்க்குற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழையகோட்டை மாட்டுத்தவணைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாரம் வந்து விளை நிலவரம் எப்படி இதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சந்தை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் டு ஈரோடு செல்லும் சாலையில் சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. பிரதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்து சுமார் 1 அல்லது 2 மணி 30 இந்த சந்தை நடைபெறும். இங்கே வந்து நாட்டு மாடுகள் மட்டுமே அதிகமாக விற்பனை ஆகிட்டுருக்கும். ஓகே, இந்த வாரம் வந்து விலை நிலவரம் எப்படி என்னதுன்னு பார்த்துடலாம். மாடுகள் கன்றுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஓகே, அப்படியே பதிவுக்கு போயிடலாம். அப்புறம் வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கண்ணபுரம் சந்தை எப்போ ஆரம்பிக்குது என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. 21/4/2023 ஆரம்பித்து 29/4/2023 வரை நடைபெறும்னு இமேஜஸ் நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்திருந்தது. அதையும் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே பதிவுக்கு போயிடலாம். இந்த வார விளைவுகள் அவரை எப்படி என்ன இதுன்னு பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போகும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா, அருமையான பெருங்குட்டுவர்கள் கருக்காய் என்ன மயிலை பசு கண்ணு மாடு ஒன்று கொண்டாந்துருக்காங்க. தீரன் கேட்டல் ஃபார்ம் கரூர் ஏரியாவில் இருந்தால் கொண்டாந்துருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த மாடு தான் மடி பார்க்குறதுக்கு ஜம்முனு திரண்டு கிடக்கு. மாடு நல்லா கை பழக்கமான மாடு கூட. கண்ணு இங்கே இருக்கிற காலக்கண்ணுங்களா? காலக்கண்ணோட எனக்கு 13 நாள் ஆன காலக்கண்ணோட சேல்ஸ் கொண்டாந்துருக்காங்க. கண்ணு பார்க்குறதுக்கு எப்பவே டுமிலெல்லாம் ஜம்முன் இருக்கு. இந்த மாடை பற்றி தான் டீட்டெயில் கேட்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் இந்த வந்துருங்க தம்பி. வணக்கம். இப்போ வந்து தீரன் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, அதுவோ ஃபார்ம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை ஒரு அறிமுகப்படுத்திக்கீங்க, உங்க பேர் சொல்லி. கரு ரெகுலர் நாட்டு மாடு இருக்கு, கறவை மாடு காலக்கண்ணு கிடையாது. ரெகுலரா இருந்துருக்கு, ரெகுலரா இருந்துட்டு இருக்கு, ரெகுலர் இருக்கு. வேணாலும் கூப்பிட்டு. சரி 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 ஓகே. இப்போ வந்து ஒரு மாடு கண்ணு மாடு கொண்டாந்துருக்கீங்க, இதை பத்தி டீடைல் பாத்துடலாங்களா? மூணாயிரத்து இறங்கி இருக்கு. இப்ப இருக்கிற காலக்கண்ணு வந்து மூணாவது கண்ணு. மூணாவது கண்ணு. சரிங்க. இது வந்து வேற காலானிக்கு தேவை. கரவு நேரம் 3 மீட்டர், காலையில 3, சாயந்தரம் 3 மீட்டர் கறவைங்க. சரிங்க. லேடிஸ் யார் வேணா குடிச்சுக்கலாம். குணவனத்துல அருமையான மாடு. அருமையான மாடு. சரிங்க. இது வந்து சுழி சுத்தமெல்லாம் கிடையாது. சரி, இப்போ பேசிக்காக நாட்டு மாடுனாவே ஃபார்ம்காரங்காட்டி நான் கேட்குறேன், நாட்டு மாடுனாவே 1.5 லிட்டர் பால் கெப்பாசிட்டி சொல்கிறாங்க. ஆனால் நம்மகிட்ட வந்து கறந்த பற்றி நம்ம ஒரு நேரத்துக்கு 3 நேரத்துக்கு வீடியோ போட்டு தான் நம்ம மாடு யார் அதில் விற்றாலுமே. ஒரு நேரத்துக்கு 3 நேரத்தை வாட்ஸ்அப் கால் மூலியமாக, வீடியோ கால் மூலியமாக இல்லை, இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக அவங்க கறவை நான் கறந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் அமுச்சுடுவாங்க. நம்ம போய் சொல்லி அந்த இது இல்லைங்க. சரி, வேணா நம்ம வீடியோ கால் பார்த்து அவங்க வாங்கிக்கலாங்க. நம்ம இருக்கிறத சொல்லி தான் போட்டுருவோம். அதாவது வீடியோ கால்லேயே டேரெக்டாக கறந்து காமிச்சிருந்தேன். காமிச்சு வீடியோ கால் இல்லை, வாட்ஸ்அப் வீடியோ உட்காந்து எந்திரிச்ச வரைக்கும் நம்ம யூடியூப்லேயே வீடியோ தான் போடுவாங்க. சரி சரி. லேடிஸ் கறக்கிற மாதிரி தான் போடுவோம். லேடிஸ் கறக்கிற மாதிரி நம்ம எப்பயும் லேடிஸ் கறக்கிற மாதிரி மட்டும் தான் கொடுப்பாங்க. சரிங்க. அதனால மட்டும் வந்து நம்ம எப்பயுமே வீடியோ பார்த்து வாங்கிக்கலாங்க. நம்ம அது பாய்ச்சல் குணமெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி லேடிஸ் பிடிச்சி லேடிஸ் கறக்கிற மாதிரி உங்களுக்கு அனைத்துக்கும் கேரண்டி கொடுத்தா கொடுக்குறாங்க. சரி, நம்ம நேரடியாக டேரெக்டாக அவங்க வந்தும் பார்க்கலாம். இல்லை கொண்டு போய் இறக்குறவங்க நம்ம அட்வான்ஸ் வாங்க மட்டும் தான் வாங்குவாங்க. குழந்தை இறக்கணும்னா பணமே வாங்குவோம். இறக்கணும்னு தான் பணமே வாங்குவோம். அது வரைக்கும் நம்ம ஒரு வாரம் பணம் பூரா பணம் யார்ட்டையும் இது வரைக்கும் கேட்டதில்லைங்க. சரி, அட்வான்ஸ் ஆகிட்டு குழந்தை கடத்தில் ஆகிட்டு அவங்க மாடு சொல்லி சொன்ன பார்த்து கூட்டணும் பார்த்து அவங்க கர சில பேர்த்து மாடு குணவன மாடு சில மாடு வந்து இறக்கி கறந்து கறக்க விட்டு அப்புறம் தான் பணமே வாங்குவோம். சரி சரி. அப்படி மாடு இருக்குதுங்க. அந்த மாதிரி மாடு இருக்கு. அந்த மாதிரி மாடு நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் உங்களுக்கு குழந்தை கறந்து நீங்கள் கறந்து பார்த்துட்டு பணம் கொடுங்கப்பா. அந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. சரி, அது மாதிரி வந்து நம்ம அன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்து கொடுக்கலாம். சரி ஓகேங்க ஜி. இது வந்து என்ன ரேட் வருங்க? 40 ரூபா சொல்லுங்க. 40. சின்ன வளம் எப்பயுமே சின்ன வளம் மாடு தான் இருக்கும். நார்மல் ரேட்ல தான் மாடு பெருசா பெருவளமான. 49 ரூபாய்க்கு மாடு பாக்குறதுக்கே ஒஸ்டா இருக்கு. அதாவது மாடு ஜம்முன் இருக்கு. 49 ரூபா ரேட் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டா மாதிரி தான் நம்மளுக்கே தெரியுது. நம்ம இருக்கு சுழி சுத்தம் மாடுங்கன்னு சுழி சுத்தங்க. சரி, ஒரு பல்லு மட்டும் உடஞ்சிருக்குதுங்க. 8 பல்லு ஒரு பல்லு உடஞ்சிருக்கு. ஆனா ரேட் கம்மிங்க. ரேட் கம்மி. அந்த 8 பல்லு இருந்த பல்லு உடஞ்சிருக்குதுங்க. அதனால ரேட் கம்மியா சொல்லுது. ஏன்னா இருக்கிற சொல்லிடுறேன். ஓப்பனா சொல்லிடுறாதான் பிரச்சனை இல்ல. அதான் 49 ரூபா சொன்னீங்க. மாடு 60 ஏறுத்து கொடுத்த மாடு தான். ஒரு கல்லு இது மேயிறப்ப அந்த இது அவங்களும் பாக்கலீங்க. வாங்குறப்ப நம்ம பார்த்தவங்க நம்ம கொடுத்த மாடு தாங்க. 60 ஏறுத்து கொடுத்த மாதிரி நினைக்கல. அப்ப அவங்க மேய்ப்பு இது வந்து கல் உடந்தது உடஞ்சிருச்சு. 8 பல்லு. இது வந்து 45 ரூபா சொல்றீங்க. 49 பேசுனா அனுசரிச்சு தருவீங்களா? பெருசா குறைக்க மாட்டேன். விலை பெருசா சொல்ல மாட்டேங்க. பெருசா குறைச்சு கொடுக்கலாங்க. பெருசா குறைக்க மாட்டேன். இப்போ வண்டியெல்லாம் நீங்களே வச்சிருக்கீங்களா? மாடுகள் வாங்க வச்சு அதான் நீங்க அட்வான்ஸ் மட்டும் தாங்க.
எங்க குழந்தை இறக்கிட்டு தான் அமௌண்ட் வண்டி வாடகைகள் எதுவும் இல்லைங்க. குழந்தை இறக்கிட்டு எங்க திருப்தி மாட்டை பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தால் பணம் கொடுப்பாங்க. சரி, அதுக்கு தப்புன்னு வந்ததில்ல, நமக்கு அது மாதிரி தான் நம்மளது. சரி ஓகேங்கி, ரொம்ப நன்றி. தேவைப்படுற நண்பர்கள் நாடு ஜம்முனே இருக்கு, ஓப்பனாகவே சொல்கிறேன். தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி என்ன அப்படியே கேட்டு சொல்லிடலாம். தேவைப்படுற நண்பர்கள் தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கிங்க. அப்படியே உங்கள் அலைபேசின்னு சொல்லிடுங்க. 7330-9062-52-52 தீரன் கேட்டல் ஃபார்ம்ஸ், கரூர். நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் அப்படியே அவர் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரேட் வந்து நார்மல் ரேட்டில் தான் போட்டிருக்கேன்னு ஓப்பனாக அவரே சொல்கிறாரு. ஓகே, ரொம்ப நன்றி நண்பர்களே. சரிங்க, மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.